கைஸ் தளபதி 65-3 படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி இப்போ கோவிட் சுச்சுவேஷன் காரணமாக அதே ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததான் ஷூட் வந்து எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் தளபதி 66-3 படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒரு சைடு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு, படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறது தேனல ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கன்ஃபார்மான நியூஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சு. பட் இன்னொரு சைடு சோசியல் மீடியாவில் ரொம்பவே வேகமாக பரவிட்டுருக்கிற தகவல் என்னென்னா அட்லி அவர்கள் தான் அடுத்ததாக தளபதி 66-3 படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி, படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறது பிகில் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஏஜே என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம தளபதி வச்சு அடுத்தடுத்து திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த லிஸ்ட்டில் ஏஜேஸ் அர்ச்சனா அவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஸோ இதன் மூலமாக தான் ஏஜேஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து தளபதி 66 திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அட்லி அவர்கள் தான் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்து உண்மையாக இருக்குன்னு சொல்லி நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க. அட்லி அவர்கள் வந்து நம்ம தளபதிக்கு மட்டும் கிடையாது, தளபதி ஃபேன்ஸ்க்கும் ஃபேவரட்டான ஒரு டேரக்டர் தான். இன்கேஸ் இது வந்து கன்ஃபார்மாக நடந்துருச்சுன்னா அட்லி அவர்கள் வந்து என்ன விதமான ஜெனரல் ஸ்கிரிப்டை கையில் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த நியூஸ் பார்த்ததுமே எனக்கு ஃபஸ்ட்டில் மைண்டில் தோணுது என்னன்னா, பிகில் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருந்த டைமில் ட்விட்டரில் நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்து அட்லி அவர்கள்ட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு ரசிகர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, ராயப்பன் கேரக்டர் வச்சு அதுக்காக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஒரு படம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு அட்லி அவர்கள் பார்த்தோம்னா ரிப்ளையும் கொடுத்துருந்தாரு, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்ளை இருந்துச்சு. அப்படி அட்லி அவர்கள் ரிப்ளை பண்ணதுக்கப்புறமா சோசியல் மீடியா ஃபுல்லாமே இது வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதிலிருந்து ராயப்பன் கேரக்டர் வச்சு அட்லி அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கார் போல் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் அட்லி இருந்தார்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிரிப்டை கையில் எடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ராயப்பன் கேரக்டர் வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஃபேன்ஸுமே அந்த கேரக்டரை ரசிச்சு பார்த்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் பிடிச்ச கேரக்டராக தான் இருந்துச்சு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் படத்தில் ராயப்பன் கேரக்டரை ட்ராவல் பண்ண வச்சிருக்கிற அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே தோணுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு புதுவிதமான ஜெனரல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி படம் பண்ண வேற லெவல் தான் இருக்கும். அட்லி அவர்களுமே ஒரே விதமான ஜெனரில் போகக்கூடாது அப்படின்றக்காக ராயப்பன் கேரக்டரை படத்துக்குள்ளே கொண்டு வந்திருந்தார். ஸோ அந்த கேரக்டரை வச்சு இன்னொரு திரைப்படத்தை ஃபுல்லாமே எடுத்தாங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் மட்டும் கிடையாது, எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலும் மிகப்பெரிய ரீச் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி ராயப்பன் கேரக்டர் எடுத்து தான் படம் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் அந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் இல்லாத ஜெனரில் தளபதி வச்சு அடுத்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணும்போது புதுவிதமான ஜெனரில் ட்ரை பண்ணார்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தளபதி 66 திரைப்படத்தை அட்லி அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியாது. பட் அடுத்தடுத்த திரைப்படங்கள் மூலமாக அட்லி அவர்களுக்கு வந்து நம்ம தளபதி வாய்ப்பு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஸோ அப்படி அட்லி அண்ட் தளபதி காம்போ ஜாயின் பண்ணிச்சுன்னா எந்த விதமான ஜெனரில் படம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.